श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। அப்போ திரவியம் பார்த்தோம், பதார்த்தம், அதில் திரவியம் முடிஞ்சாச்சு. திரவியத்துக்கு அப்புறம் குணம்தான் அவர் சாங்கியத்தில் தர்க்க சங்கிரகத்தில் பார்க்குறாரு. நம்ம குணத்தை விட்டுடுவோம். இப்போ குணத்தை விட்டுட்டு குணத்துக்கு அப்புறம் கர்மம், கர்மத்தை பார்ப்போம். கர்ம கர்மம் எத் கர்மம்னா என்ன? சலனாத்மகம் கர்ம, கர்மத்துக்கு ஒரே லட்சணம் சலனாத்மகம். சலனாத்மகம் கர்ம, கர்மம் சலனாத்மகம், அவ்வளோதான். நகர்ந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது கர்மம் அப்படின்னு அர்த்தம். நகர்ந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் கர்மம், மாற்றம் இருந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் கர்மம், ஒரு வகை தான் கர்மம். இருந்தாலும் இங்கே என்ன பண்ணுவோம், நம்ம அஞ்சு வகையா பிரிக்கிறாங்க. உத்க்ஷேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம். உத்க்ஷேபணம், அபக்ஷேபணம், ஆகுஞ்சனம், பிரசாரணம், கமனம், அஞ்சு வகையா பிரிக்கிறாங்க. உத்க்ஷேபணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஊர்த்வ தேச ஊர்த்வ தேச சம்யோக ஹேது. இது அதோ தேச சம்யோக ஹேது. இது ஷரீரஸ்ய சந்நிகிருஷ்ட ஷரீரஸ்ய சந்நிகிருஷ்ட சயோக ஹேது. இது ஷரீரஸ்ய விப்ரகிருஷ்ட சயோக ஹேது. அந்நியத் சர்வம் உத்க்ஷேபணம்னா ஊர்த்வ தேச சயோக ஹேது. கீழ்நிலையை விட்டுட்டு அதுக்கு மேல்நிலை, அதுக்கு மேல்நிலை, அதுக்கு மேல்நிலை போறது பேரு உத்க்ஷேபணம். அபக்ஷேபணம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேல்நிலையை விட்டுட்டு கீழ்நிலையை அடையிறது, அதுக்கு பேரு அபக்ஷேபணம். ஆக்குஞ்சனம்னா அங்கேருந்து சரீரத்தை நோக்கி வர்றது, தன்னை நோக்கி வர்றது. பிரசாரணம்னா தன்னிலிருந்து விட்டு விலகி போறது. மற்றதெல்லாம் கவனம். ஒரு படம் வரைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? லைன் டிராயிங் தான் வரைவாங்க. முதல்ல மேல, ரெண்டாவது கீழே, மூணாவது தன்னை நோக்கி, நாலாவது எதிர்பக்கம், அஞ்சாவது எல்லாமே. உட்சேபணம்னா மேல போறது, மேல் நோக்கி போறது. அபக்ஷேபணம் கீழ் நோக்கி வர்றது. ஆக்குஞ்சனா தன்னை நோக்கி வர்றது. பிரசாரணா தன்னை விட்டு விலகி போறது. மற்றது எல்லாமே இடது சை பக்கத்துல இருந்து வலது பக்கம் போறது, வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போறது, இந்த கோணத்துல இருந்து அந்த கோணத்துக்கு போறது, அந்த கோணத்துல இருந்து இந்த கோணத்துக்கு வர்றது, இப்படி எல்லாமே சுத்துறது, இது எல்லாமே கவனம். உண்மையாவே கர்மம் ஒரு வகைதான். நாம அஞ்சு வகையா பிரிக்கிறோம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா புத்தி வைக்கசா விகசார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. சிஷ்ய சிஷ்ய
புத்தி விகாசார்த்தம், சிஷ்யனோட புத்தி விகாசம் அடையறதுக்கான். அப்ப எதுக்கியா இதோட இது நிறுத்துற? கவனத்தையும் கூட, கவனத்துல லெப்ட்ல இருந்து ரைட்டு போறதும் ஒரு சைடு கவனம், ரைட்ல இருந்து லெப்ட் போறது இன்னொரு கவனம், அப்படி மேல மேல் ரைட்ல இருந்து கீழ் லெப்ட், கீழ் லெப்ட்ல இருந்து மேல் ரைட்டு, கீழ் லெப்ட்ல இருந்து கீழ் ரைட்டு, கீழ் ரைட்ல இருந்து கீழ் லெப்ட், இப்படி நிறைய கணக்கு கொடுக்கலாமே. அதையெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லி சொன்னா, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கவனம்னு ஒண்ணு புரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இது கர்மம். திரவியம் குணம் விட்டுட்டோம், அப்புறம் கர்மம், அப்புறம் சாமான்யம். திரவியம் குணம் கர்ம சாமான்யம். சாமானியம் என்ன சொல்றாரு? சாமானியம் ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது. சாமானியம் ஜாதி, ஆகாசத்துக்கு ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா ஆகாசம் ஒண்ணு. ஜாதி பாதக சங்கிரகம்னு ஒரு அஞ்சு விஷயத்த வியக்திர வேதஸ்துல்யத்தம் சங்கரோ அனவஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அனவஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு விஷயத்த ஜாதி பாதக சங்கிரகம்னு எடுத்து சங்கிரகமா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜாதிக்கு பாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, வியக்தி அபேதம், துல்லியம், சங்கரம், அனவஸ்திதி, இதெல்லாம் இருந்ததுன்னா ஜாதி உண்டாகாது. அதுல அதுல ஜாதி எடுக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது போட்டோம். சாமானியம்னா ஜாதி. இந்த சாமானியம் வந்து என்னது? நித்தியம் ஏகம் அநேகானுகதம். சாமானியம் என்னது? நித்தியம் ஏகம் அநேகானுகதம். நித்தியம் ஏகம் அநேகானுகதம், நித்தியம் ஏகம் அநேகானுகதம் தான் அப்படி எழுதியிருக்கேன். நித்தியம் ஏகம் அநேகானுகதம், நித்தியம் ஏக்கம் அநேகானுகதம். சாமானியம் என்னது? நித்தியமா இருக்கிறது. சாமானியம் என்னது? ஏக்கம். சாமானியம் என்னது? அநேகானுகதம், பல விஷயத்துல சம்பந்தப்பட்டது, அதுக்கு பேர் சாமானியம். கோ அப்படின்னு இருக்கு, மாடு. மாட்டுல இருக்கிறது கோத்துவம், அந்த ஜாதி, அதுதான் ஜாதி. அதுக்கு தன்மை, அந்த தன்மைக்கு ஜாத்தின்னு சொல்லுவானோ. மாடுல இருக்கிறது கோ, கோத்துவம். இந்த துவ சேர்த்தோம்னு வச்சுக்கோங்க, துவ அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது தமிழ்ல. அந்த தன்மைன்னு சொன்னோம்னா அது பேர் என்னது? ஜாதி. மாட்டுத்தன்மை அப்படிங்கிறது மாடு ஜாதி. எல்லா மாட்டுலயும் இருக்கு. மாட்டெல்லாம் அழிச்சுட்டா கூட கோத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. மனுஷன்ல இருக்கிறது மனுஷத்துவம், மனுஷ ஜாதி. புரியுதா? இதுதான் ஜாதி. இந்த ஜாதி ரெண்டு வகைப்பட்டது, ஒன்னு பார, இன்னொன்னு அபார. பரஜாதி, பரசாமான்யம், அபரசாமான்யம், சாமானியம் ரெண்டு வகைப்படுறது. பரசாமான்யம் சத்தா இருத்தல், அபரசாமான்யம் திரவியம் முதலியது. திரவியத்வாதி பரசாமான்யம்ங்கிறது சத்தா இருத்தல், அபரசாமான்யம்ங்கிறது திரவியத்துவம், திரவிய ஜாதி முதலியதெல்லாம் அபரசாமான்யம். இது சாமானியம். சாமானியத்துக்கு அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாங்க? விசேஷம்னு சொன்னாங்க. சாமானிய சொன்னத்தை அதே மூச்சுல விசேஷம் சொன்னாங்க. விசேஷம் என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்படி போட்டேன் விசேஷம்னு சொல்லிட்டு, இன்ஃபினிட்டின்னு போட்டேன். ஏன் விசேஷத்துக்கு லட்சணம் என்ன? நித்திய திரவிய விருத்தையோ வியாவர்த்தகாக, நித்திய திரவிய நித்திய திரவிய விருத்தையோ வியாவர்த்தகாக,
நித்திய திரவிய விருத்தி, நித்திய திரவியத்துல இருக்கிறது, நித்திய திரவியத்துல இருத்தல் உடையது, அதே சமயத்துல ஒன்னுத்த இன்னொன்னுல இருந்து பிரிக்கிறது, அதுதான் விசேஷம். நித்திய திரவியம்னா என்னது? எல்லாம் சப்தாவளி. நித்திய திரவியம், நித்திய திரவியம் அப்படின்னா நித்திய திரவியம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இதை சரியா புரியவே வைக்காம புரிய வைக்காம நித்திய திரவியம் நித்திய திரவியம் நித்திய திரவியம்னா திருப்பி திருப்பி எண்ணுவாங்க. ஆகாஷ வாயு கால ஆத்மனா அம்சி அப்படின்ட்டு என்னத்துக்கு இது சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு ஒன்றுமே புரியாது. நித்திய திரவியம்னா என்னது, திரவியம் என்னன்னு நம்ம படித்தோமா, திரவியம் என்னன்னு படித்தோமா, என்னென்ன திரவியம், திரவியம் என்னென்னது, பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாஷம், காலம், திக்கு, ஆத்மா, மனஸ். ஆச்சா, இதுதான் நித்திய திரவியம், இதுதான் நித்திய, இதான் திரவியம். அதுல நித்திய திரவியம் என்ன இருக்கு, என்ன விசேஷம் நித்திய திரவியத்துக்கும் அதுக்கும்? இந்த அஞ்சும் நித்தியம் எப்பவுமே, இந்த நாள் இருக்குல்ல எப்பவுமே நித்தியம் இல்ல, ரெண்டு வகை பார்ப்போம் இந்த நாளுத்துக்கும், நித்தியம் அனித்யம். நித்தியம் காரண ரூபம், அனித்யம் காரிய ரூபம், ஞாபகம் இருக்கா? நித்தியம் காரண ரூபம், அனித்யம் காரிய ரூபம். அந்த காரண ரூபம் எது, பரமாணு. இதுல பரமாணு பரமாணு இந்த நாளுக்கும் பரமாணு நித்தியம், இது எல்லாமே நித்தியம், இதுதான் நித்திய திரவியம்னு சொல்றது, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த நாளுக்கும் பரமாணு இது எல்லாமே, இதுதான் நித்திய திரவியம். சரி, அடுத்தது நித்திய திரவியத்தை சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னோம், சமவாயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சமவாயம்னா என்ன, சமவாயம்னா நித்திய சம்பந்த சமவாய, இதுதான் லட்சணம். சமவாயம் என்னது, நித்திய சம்பந்த சமவாய, சமவாயங்கிறது நித்திய சம்பந்தம், ரெண்டு விஷயத்தோட, ரெண்டு பிரிக்க முடியாத விஷயத்தோட நித்தியமா எப்பவுமே சம்பந்தம் இருக்கிறதுக்கு சமவாயம்னு பேரு. இப்போ இந்த துணி இருக்கு, இந்த துணியில வெண்மை இருக்கு, இந்த வெண்மையை தனியா பிரிச்சு காமிக்க முடியுமா, இந்த துணியில இருந்து வெண்மையை மாத்திரம் பிரிச்சு காமிக்க முடியுமா, முடியாது. அதனால இந்த துணியும் வெண்மையும் நித்திய சம்பந்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது, சரியா? அதே மாதிரி ஜாத்தியும் வியக்தியும், மாடு மாட்டுத்தன்மை, இப்பதான் மாடு ஜாத்தினு பார்த்தோம், மாடு மாடு ஜாத்தி, இது ரெண்டுத்தையும் பிரிச்சு காமிக்க முடியுமா, மாட்டிலிருந்து மாட்டு ஜாத்தியை தனியா பிரிச்சு காமிக்க முடியுமா, முடியாது. கோலேந்து கோத்துவத்தை பிரிச்சு காமிக்க முடியாது. அந்த மாதிரி நித்தியமா எது பிரிக்க முடியாதான சம்பந்தத்தில் இருக்கோ அதுக்கு பேரு சமவாய சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தத்துக்கு பேரு சமவாய சம்பந்தம். இதுக்கு பேர் இன்னொன்னு சொல்லுவாங்க, அயுத்த சித்த அப்படிம்பாங்க. அயுத்த சித்த, அயுத்த சித்த அப்படின்னா என்ன அர்த்தம், ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அவயவ அவயவி ஜாதி வ்யக்தி குணகுணி இதுல எல்லாம் இருக்கு, குண குணி இதுலெல்லாம் இந்த சம்பந்தம் இருக்கு. அவயத்துக்கும் அவயவிக்கும் ஜாதிக்கும் வ்யக்திக்கும் குணத்துக்கும் குணிக்கும் நடுவில் இந்த அவயவிய பிரிச்சிட்டீங்கன்னா அவைவன் தனியா ஒண்ணுமே இல்லை. அவயவி இல்லைன்னா அவயவி இல்லை, ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு இல்லாம போயிடும், அதுக்கு பேர் தான் அயுத்த சித்தம். அயுத்த சித்தம்னா என்னது, ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னும் இல்லாம போறதுக்கு பேரு அயுத்த சித்தம். ஒன்றில்லாமல் மற்றொன்று இருத்தல் இயலாது, அதுக்கு பேரு அயுத்த சித்தம். அடுத்தது என்ன சொன்னாரு,
அடுத்தது அபாவம் அதானே அடுத்தது அபாவம் அபாவம்ங்கிறது இன்மை வேதாந்தத்திலேயே இந்த அபாவத்தை ஒத்துக்குறோம் அதனால அபாவத்தை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அபாவம்ங்கிறது இன்மை இன்மை ரெண்டு வகையா பிரிக்கறாங்க ஒன்னு संसर्ग अभाव इन अन्योन्याभाव संसर्ग अभाव इन अन्योन्याभाव रेंड अभाव संसर्ग अभाव तिरपी मूना प्रिक्रांग प्राग अभाव प्रध्वंस अभावं अत्यंत अभावं अडिनुट्टु प्राग अभावं प्रध्वंस अभावं अत्यंत अभावं प्राग अभावं इन्नदु अनादि सांतः प्राग अभावं प्राग अभावं इन्नदु प्राग अभाव अनादि सांतम प्राग अभाव अनादि सांतम अनादि अब तोकम आरमचद पानी आना मुड़ பானைய உண்டு பண்ண பின்னாடி பானையின்மை போய்டும் அதான் பிராகபாவம் முன்னின்மைன்னு சொல்றது பிராகபாவம்னா என்னது முன்னின்மை பிரத்வம்சம் என்னது சாதி அனந்த பிரத்வம்ச பாவம் என்னது சாதி அனந்த தூக்கம் உடையது ஆனா முடிவற்றது இப்போ நான் பானையை உடைச்சேன் பானையோட அழிவு எப்ப துவங்கிச்சு இப்ப துவங்கிச்சு எது வரைக்கும் பானையின்மை இருக்கும் போன பானை காலிதான் அது இனிமேல் திருப்பி உண்டு பண்ண முடியாது திருப்பி உண்டு பண்ணா அது அதே பானை இல்ல உடைஞ்ச பானை அதனால பிரத்வம்சம் என்னது அனந்தம் அத்யந்த அபாவம் நிரந்தர இன்மை பிராகபாவம் முன்னின்மை பிரத்வம்ச பாவம் பின்னின்மை அத்யந்த பாவம் நிரந்தர இன்மை மூன்று காலத்திலும் அது என்ன இதுக்கெல்லாம் லட்சணம் சொல்லுவான் த்ரைகாலிக சம்சர்க்காவச்சின்ன பிரதியோகிதாக்க அப்படிமா அதாவது பிரதியோகி அப்படினு சொல்லி சொன்னா என்னது இன்மைக்கு பாத்திரம் இன்மைக்கு பாத்திரம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படினு கேட்டா त्रैकालिकं मूण्रु कालत्तोडुम संबंधप्पट्टदा इरुक्कुम त्रैकालिक अवच्छिन्न अवच्छिन्नना कूडिय एन्नु अर्थम मूण्रु कालत्तोडुम कूडिय इन्मै इन्मैक्कु पात्रमानदु अदुक्कु पेरु अत्यंत अभावम मूण्रु कालत्तिलुम डाक्टरंगल्ला मात्रैक्कु पोडुर मारि 010 नु पोडुर मारि नम्म 00 नु पोट्टुट्टोम மூன்று காலத்திலும் இன்மை அதுக்கு பேர் என்னது அத்யந்த அபாவம் அதாவது பானை தரையில இல்ல அப்படினு பானை தரையில இல்ல மூணு க்ஷணம் இருந்தாலே மூன்று காலத்துல இல்லன்னு அர்த்தம் வேதாந்தி அதனால தான் ஒத்துக்க மாட்டோம் முன்னாடி இல்லாம இருக்கும் இப்போ முன்னாடி இருந்திருக்கும் அது யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களா அப்ப இப்போ இல்லன்னு இருக்கு பின்னாடி யாரோ அந்த இடத்துல வப்பாங்க மூணு காலத்துல பானை இல்லன்னு எப்படி சொல்ல முடியும் இதுக்கு உதாரணம் இல்ல அப்படி வேதாந்தி ஒத்துக்க மாட்டாங்க ஆனா தார்க்கிகனுக்கு பானை இருந்ததா இல்ல அதனால மூணு காலத்துலயும் இல்ல அப்படினா திரிக்ஷண அவஸ்தை போதும் மூணு க்ஷணத்துல நிரூபிச்சிட்டா ஒரு விஷயத்தை போதும் திரிக்ஷணம்னு சொல்வோம் மூணு க்ஷணம் இருந்தாலே போதும் நேற்று இன்று நாளை ஆயிட்டதுல அன்யோன்ய அபாவம்னா ஒன்று மற்றொன்று இன்மை துணியில பானை இன்மை பானையில துணி இன்மை
துணியில பானையின்மை, பானையில துணியின்மை. அதாவது பானை இருக்கு, இந்த பானை உண்டு பண்றதுக்கு முன்னாடி உள்ளது பிராகபாவம். பானை உண்டு பண்றதுக்கு முன்னாடி உள்ளது பிராகபாவம். இது உடஞ்ச பின்னாடி உள்ளது பிரத்வம்சம். உடஞ்ச பின்னாடி உள்ளது பிரத்வம்சம். தரையில பானையே இல்லாம இருந்தா அது அத்தியந்த பாவம். பானையில இருக்கு பானை, இந்த பானையில துணி இருக்கா? பானையில துணித்தன்மை இருக்கா? இல்ல. அதனால பானையில துணித்தன்மை இல்லாதது அந்யோன்ய பாவம். இதுதான் நாலு அபாவம். அடுத்தது இப்பதான் திரைகாலிக அவச்சின்ன அப்படின்னு சொல்லி லட்சணத்தை சொன்னேன். திரைகாலிக அவச்சின்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அவச்சின்ன அப்படிங்கிறதுக்கு கூடிய அப்படின்னு அர்த்தத்தை சொன்னேன். இது எப்படி அப்படின்றத பார்ப்போம். நம்ம இது ஒரு தர்க்க பிரதானமான ஒரு சப்தம். இந்த சப்தத்தை தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தர்க்கம் படிச்சேன்னு சொல்றதுக்கு ஒரு பலனே இல்லை, ஒரு பிரயோஜனமே இல்லை. தர்க்கம் படிச்சேன்னு சொன்னதுக்கு அவச்சின்னம் அவச்சேதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சது தான் பலனே. அவச்சின்ன அவச்சேதம் அவச்சின்னா கூடிய, அவச்சேதனா வரையறை. அவச்சின்னா கூடிய, அவச்சேதம்னா வரையறை. அவங்க லட்சணம் சொல்லுவான், அங்க ஒரு இது சொல்லுவான். யோ தர்மோ எஸ்ய அவச்சேத சத்த தர்ம அவச்சின்ன அப்படின்னு ஒரு நியமம் சொல்லுவாங்க தர்க்கத்துல. எந்த தர்மம் எதனுடைய அவச்சேதமோ அது அதனுடைய அவச்சின்னம், அதோட அவச்சின்னம் அப்படின்ட்டு பாருங்க. இப்போ கந்தவத்தி பிருத்திவி, கந்தவத்தி பிருத்திவி, கந்தவத்தி பிருத்திவி. இந்த பிருத்திவியில என்ன இருக்கு? பிருத்திவியோடைய அவச்சேதகம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்னது? பிருத்திவிக்கு அவச்சேதகம் என்னது? பிருத்திவி அவச்சேதகம் என்னது? இதோட ஒரு துவாவ சேருங்க. பிருத்திவியோட துவா சேர்த்தா பிருத்திவித்வம். பிருத்திவியோட அவச்சேதகம் என்ன? பிருத்திவித்வம். பிருத்திவி எதோட சேர்ந்தது? பிருத்திவியோட அவச்சேதகம் பிருத்திவித்வம். பிருத்திவி எதோடு கூடியது? பிருத்திவித்வத்தோடு கூடியது. பிருத்திவியோட அவச்சேதகம் பிருத்திவித்வம். பிருத்திவி எதோடு கூடியது? பிருத்திவித்வத்தோடு கூடியது. புரியறதா நான் சொல்றது? பானை தன்மையோடு கூடியது பானை. இப்போ இப்படி வரையலாம். என்னது இது? பானை. பானையா? தண்ணி பிடிச்சிடுவாங்க. முடியுமா? முடியாது. பானைன்னு சொல்றீங்க, அதை தண்ணி பிடிச்சிட்டு வர முடியுமா? அதில் முடியாது. அப்போ இது பானை இல்லை. பானை இல்லையா? பானை தான், பானை தான். ஆனால் இல்லை, இருக்கு ஆனால் இல்லை. வந்துடுச்சா திருப்பியும்? அதுதான். அப்போ தார்க்கிக்க என்ன சொல்லுவான்? பானை தன்மையோடு கூடிய பானை. இந்த பானை பானைத்தன்மை கூடியது இல்லை. பானைத்தன்மைனா என்னது? கடம். கடத்துக்கு அவச்சின்ன அவச்சேதகம் என்னது? கடத்வம். கடம் எதோடு கூடியது? கடத்துவத்தோடு கூடியது. அப்போ கடத்துவ அவச்சின்ன கடம், கடத்துவ அவச்சின்ன கடம், பிருத்வீத்துவ அவச்சின்ன பிருத்வி, பட்டத்துவ அவச்சின்ன பட்டம். இதுதான் அவச்சின்னம் பிரயோகம். பட்டசிய அவச்சேதக, பட்டசிய அவச்சேதக, பட்டசிய அவச்சேதகம் இது. பட்டசிய அவச்சேதகம் பட்டத்துவம், கடசிய அவச்சேதகம் கடத்துவம்.
பிருத்வி அவச்சேதகம் பிருத்வித்வம் பிருத்வியாக அவச்சேதகம் பிருத்வித்வம் எல்லாத்துக்கும் துவா சேர்த்துட்டீங்கன்னா அவச்சேதகம் அந்த துவாவோட சேர்ந்ததா எது எதை சொல்றீங்களோ அது அவச்சின்னம் பிருத்விக்கு அவச்சின்னம் பிருத்வித்வம் கடத்தோட அவச்சின்னம் கடத்துவம் கடத்தோட அவச்சேதகம் கடத்துவம் புரியுறதா ரெண்டுமே அப்படிதான் வரும் சரி அப்போ இன்னொரு விஷயம் கந்தவதி பிருத்வி அப்படின்னு லட்சணம் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல ரெண்டு பாகம் ஒன்னு லட்சணம் இன்னொன்னு லட்சியம் கந்தவதி லட்சணம் பிருத்வி லட்சியம் புரியுதா இதெல்லாம் சில விஷயங்கள் கந்தவதி லட்சணம் பிருத்வி லட்சியம் இதுக்கு பேர் லட்சண லட்சிய சம்பந்தம் கடத்துவ விசேஷணம் கடம் விசேஷ்யம் கடத்துவ அவச்சின்ன கடம்னு சொல்றோம்ல அதுல கடத்துவ விசேஷணம் கட விசேஷ்யம் கடத்துவ விசேஷணம் அப்படிங்கறத விசேஷணம்னா சிறப்பு பிரகாரம்னு சொல்லுவோம் விசேஷ்ய கடத்த விசேஷ்யம் கடத்துவத்தை விசேஷனம் சொல்லாம பிரகாரம்னு சொல்லுவான் தார்க்கிகன் கடத்துவ அவச்சின்ன கடம் அப்படிங்கறத சொல்றத இன்னொரு வகையா சொல்லலாம் என்னது கடத்துவ பிரகாரக அவச்சின்ன கடத்துவ விசே விஷ கட விசேஷ்யகம் கடத்துவ பிரகாரக அவச்சின்ன கட விசேஷ்யகம் அதேதான் கடத்துவ அவச்சின்ன கடங்கிறத கடம்னு சொன்னத தெளிவா சொன்ன என்னது கடத்துவம்னு சொன்னேன் அதை இன்னும் தெளிவா சொல்றேன் என்னது கடத்தன்மை சிறப்பு கூடியதான கட சிறப்பிக்கப்பட்டது அப்படிங்கறத நான் சமஸ்கிருதத்துல என்ன சொல்றேன் கடத்துவ பிரகாரக அவச்சின்ன கட விசேஷ்யக இந்த மாதிரி காரண காரிய காரண காரிய காரண காரிய இப்படி எல்லாம் பார்ப்போம் இந்த காரணத்துல இருக்கிறது காரணத்தா காரியத்துல இருக்கிறது காரியத்தா லட்சணத்துல இருக்கிறது லட்சணத்தா லட்சியத்துல இருக்கிறது லட்சியத்தா கடத்துவத்துல விசேஷணத்துல இருக்கிறது விசேஷணத்தா பிரகாரத்தா விசேஷத்துல இருக்கிறது விசேஷத்தா இந்த மாதிரி சப்தங்களை வச்சு பிரயோகம் பண்ணுவோம் இந்த விசேஷத்தா அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் சரி ஹரி ஓம்.